கும்பகோணத்தில் 200 ஆண்டுகள் பழமையான மௌனசாமி மடத்தின் உலோக சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மீட்டனர். கும்பகோணத்தில் 200 ஆண்டுகள் பழமையான மௌனசாமி மடத்தின் நிர்வாகிகள் பழங்கால உலோக சிலைகளை பதுக்கி வைத்திருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா மாநில பொதுச் செயலாளர் பாலா மற்றும் இந்து அமைப்பினர் அண்மையில் புகார் அளித்திருந்தனர். புகாரின் பேரில் இந்த சிலைகளை கண்டுபிடிக்க சிலை தடுப்பு காவல் ஆய்வாளர் இந்திரா தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவுடன் இன்று காலை அந்த மடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு பதுக்கி வைத்திருந்த சிலைகள் குறித்து உரிய ஆவணங்களை கேட்டபோது அங்கிருந்த நிர்வாகி வைத்தியநாதன் சமர்ப்பிக்கவில்லை. இதனையடுத்து உலோக சிலைகளான 23 சென்டிமீட்டர் உயரமும் 12.5 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட நடராஜர் சிலை, 14 சென்டிமீட்டர் உயரமும் 5 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட திருவாச்சியுடன் கூடிய சிவகாமி தேவி சிலை, 11 சென்டிமீட்டர் உயரமும் 8.5 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட திருவாச்சி மற்றும் வீரமும் கொண்ட விநாயகர் சிலை, 37 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட பால தண்டாயுதபாணி சிலை, 144 சென்டிமீட்டர் உயரமும் 115 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட 63 நாயன்மார்களின் சிலையும் தஞ்சை லீலா ஓவியங்களும் கைப்பற்றப்பட்டது. இச்சிலைகள் மற்றும் ஓவியத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த சிலைகள் அறநிலையத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணம் மௌனசாமி மடத்தில் நிர்வாகியாகவும் ட்ரஸ்டி பவர்டி இருந்துட்டு இருக்க இப்போது நேற்றைய தினம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்திலிருந்து அதிகாரிகள் வந்தாங்க. மௌனசாமி மடத்தில் உள்ள பாதுகாப்பாக வைத்து பூஜை செய்யப்பட்ட விநாயகர், முருகன், நடராஜர், சிவகாமி இந்த 4 குட்டி விக்கிரகங்களை ஆவணங்கள் கேட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க. அதில் எனக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 40-45 ஆண்டு கால டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ப்ரொட்யூஸ் பண்ணேன். போதிய ஆவணங்கள் பத்தாதுப்பா, நீ நான் அந்த கொண்டு போய் கோர்ட்டில் சரண்டர் பண்ணிடுறோம், நீ அதுக்கான எவிடன்ஸ் ஆவணங்களை கோர்ட்டில் ப்ரொட்யூஸ் பண்ணி திரும்ப நீ எடுத்து கோயில் பூஜைக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஐயா. இதுதான் உண்மை நிலவரம். பாக்கி தேவையில்லாத வதந்திகளோ இதுகளோ நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் வைத்தியநாதன். இப்போ கோல்டு இருக்கும் பார்த்துக்கோங்க.